ஹலோ, பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இம்தியாஸ் முகமது. இந்த படத்து சென்னை பழனி படத்தின் மூலியமாக அறிமுகமாகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நாளை இயக்குநரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அப்படியே சான்ஸ் தேடிட்டு ஆடிஷன் ஆடிஷனாக சுற்றிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதை பார்த்துட்டு மெயில் பண்ணி அப்ளை பண்ணேன். கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணாங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு இவர் தான், இவர் பேர் தான் பிஜு சார் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். ரொம்ப ஈஸியாக நம்மளை கன்வே பண்ணி நடிக்க வச்சிருவார். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. டைரக்டரை பற்றி சொல்லணும்னா இதுதான், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மேக்கர் அப்படின்ற அந்த ஒரு அலட்டல் அதெல்லாம் இருக்காது. ரொம்ப சகஜமாக ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்டேயும் கேட்பாங்க இது நல்லா இருக்கா அப்படின்னு. அந்த விஷயம் வந்து எத்தனை பேர் கேட்பாங்கன்னு தெரியாது, ஏன்னா நாங்கள் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால நம்மக்கிட்டே கேட்பாங்க இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி. நம்மளோட சஜஷன்ஸை மெயினாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார், அவர் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து போய் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் அவர் பின்னாடியே ஓடிருக்கேன். என்னோட படத்தை அவர் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு, என்ன ஸ்க்ரீனில் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு எங்கள் எல்லாரையுமே பாராட்டினது வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய. நான் என் படத்தை என்ன ஸ்க்ரீனில் பார்த்ததோட அவர் என்ன ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் என் கூட நடித்த லீடாக பண்ணியிருக்காரு பிரவீன் ப்ரோ அவர், அப்புறம் ராஜேஷ், அப்புறம் என் கூட சிங்கில் பாரி இளவழகன் சொல்லி ரொம்ப லைவ் ஆக்டர் அவர், நல்லா பண்ணியிருந்தார். இவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் நான் கொஞ்சம் நிறையா திருடி எடுத்திருக்கேன், எப்படி அடுத்த படத்தில் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பா வேலுன்னு ரெண்டு பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக ரொம்ப காமெடி பண்ணியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் சிரிக்காமல் கண்டிப்பாக அவங்களால் இருக்கவே முடியாது. 2 மணி நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம். எல்லாரும் தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள். தேங்க்யூ.